Hi friends, welcome to Daya Recipes. இன்னைக்கு நம்ம ரொம்பவும் சாஃப்ட்டான கோல் இட்லி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த கப்ல 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சதும் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அதே கப்லயே 1/2 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் இருக்க தண்ணி எல்லாம் dry ஆகி இந்த மாதிரி உதிரி உதிரியா வர அளவுக்கு கிளறிக்கோங்க. கிளறிட்டு சிம் பண்ணி 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிருச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதான், நல்லா குக்க ஆயிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். இப்போ இத ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாவு சூடா இருக்கனால ஃபர்ஸ்ட் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கைகளால நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாவு பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கணும். அடுத்து கையில ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்து கோலி குண்டு சைஸ்க்கு கிராக் விழுகாம உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், கோலி குண்டு சைஸ்க்கு உருட்டி எடுத்தாச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. இதே மாதிரியே எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்துட்டு காமிக்கிறேன். அவ்வளவுதான், எல்லா மாவையும் உருட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி துளைகள் இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரம் இல்லைனாலும் பரவாயில்ல, இட்லி பாத்திரத்தை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சு ஸ்டாண்டு மேலே ஒரு பிளேட்டு வச்சுக்கலாம். பிளேட்டு மேலே ஸ்டீம் பண்ணுற பாத்திரத்தை வச்சுக்கலாம். வச்சுட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் வெந்து வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு 2 விரல்களால் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சாஃப்ட்டாக அமுங்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுன்னு. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது ஒரு ஓரமா இருக்கட்டும், அடுத்து தாளிச்சிடலாம். அதுக்கு ஆயில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் காஞ்சதும் கடுகு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூடவே பொடியா நறுக்கின ஒரு பச்சை மிளகாய், பொடியா நறுக்கின கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து வேக வச்ச பால்ஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டுட்டு 1 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அது கூடவே 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா 4-5 வரமிளகாயை மிக்ஸி ஜாரில் போட்டு கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூடவே பொடியை நறுக்கின கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கோலி இட்லி ரெடி ஆயிருச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.